là 80 ngày đầu được xong nằm cuối người là nè qua cái người về đây thì lão em ngày đầu được xong một năm ngày đầu được xong một năm mau đây là lão em ngày đầu được xong ba cái người ba người là hóa cái đây là cái ngày đầu được xong một năm ba ngày đầu được xong tao ra là tôi rồi thì cái người máu cái là துறை போன்ற முக்கியமான துறைகளிலே அதிகமான பணிகளை பார்க்கின்ற அலுவலர்களுக்கு உரிய காலி பணியிடங்களை இந்த அரசு இதுவரை நிரப்புவதற்கான எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்ள வேண்டியுள்ளது. மேலும் அரசுடைய பிரதான கோரிக்கையான பங்களிப்பு ஓய்வு திட்டம் என்ற திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த வாக்குறுதியையும் இந்த அரசு நிறைவேற்ற தவறிவிட்டது. குறிப்பாக தற்பொழுது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு 1/1/2019 அன்று மத்திய அரசு அறிவித்த 3% மகவலைப்படி உயர்வை இதுவரை தமிழகத்திலே பணிபுரியக்கூடிய அரசு ஆசிரியர்களுக்கு இந்த அரசு வழங்கப்படவில்லை. தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அமுலில் இருப்பதாக கூறினாலும் தேர்தல் முடிந்த பிறகு இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிடலாம் என்பதற்கு ஏற்கனவே முன்னுதாரணங்கள் அதிகமாக இருந்து வருகிறது. ஆனாலும் இந்த முறை அது வழங்கப்படாது அனைத்து அரசு ஆசிரியர்கள் மத்தியில் ஏமாற்றத்தையும் அதிருப்தியை அளித்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதில் நான் விரும்புகின்றேன். மரியாதைக்குரிய மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்த பிரச்சனைகளை தலையிட்டு அகவலைப்படி உயர்வினை உடனடியாக அளிக்கப்பட வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களை அழைத்து அரசலவர்கள் ஆசிரியருடைய கோரிக்கைகளை எல்லாம் பேசி தீர்க்கும் முயற்சியிலே இறங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் சார்பில் மாண்பு தமிழக முதலமைச்சருக்கு நான் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டுள்ளேன்.